கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஜீவாதாரமாக விளங்கும் பேச்சிப்பாறை அணையின் புனரமைக்கும் பணிகள் மெத்தனமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நீர்வளம் நிறைந்த குமரி மாவட்டத்தில் விவசாயத்தின் முதுகெலும்பாக விளங்கி வருகிறது பேச்சிப்பாறை அணை. 48 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது வெறும் 13 அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. 112 ஆண்டுகள் பழமையான இந்த அணையின் புனரமைப்பு பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டன. குமரி மற்றும் நெல்லை ஆகிய 2 மாவட்டங்களின் முக்கிய நீராதாரமாக விளங்கி வரும் இந்த அணையின் சீரமைப்பு பணிகளுக்கு 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் அணையின் சுவர்களை பலப்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கோடை காலத்திலேயே கால்வாய்கள் தூர்வாரப்படும். இந்த வருடம் மழை அளவு மிக குறைவாக இருந்தது. பேச்சிப்பாறை அணையில் நடக்கும் புனரமைப்பு பணிகள் மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருப்பதால் அணையில் தண்ணீரை தேக்கவும் முடியவில்லை. அணையை சுற்றியுள்ள மணலை தூர்வார வேண்டும் எனவும் குமரி மாவட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பேச்சிப்பாறை, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட அணைகளை தூர்வார சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானம் இன்று வரையிலும் நிறைவேற்றப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பேச்சிப்பாறை அணையிலே முழுவதுமாக தண்ணீர் வற்றிவிட்டது. அந்த சூழ்நிலையில் ஆனால் தண்ணீர் தேங்கவில்லை என்றாலும் கூட தண்ணீரை மழையை நம்பி இன்றைய தினம் குமரி மாவட்டத்தில் பகுதிகளில் விவசாயம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த அணையினுடைய கட்டுமான பணி விரைவாக அரசு செதிர்க்க வேண்டும். இதேபோல் முதல் போகம் மற்றும் 2ம் போக சாகுபடிக்காக ஜூன் மாதம் முதல் நாள் தண்ணீர் திறக்கவில்லை என விவசாயிகள் புகார் கூறியதை அடுத்து கடந்த 28ம் தேதி வினாடிக்கு 500 கன அடி நீர் பாசன தேவைக்காக திறக்கப்பட்டது. ஆனால் கால்வாய்கள் தூர்வாராமல் உள்ளதால் கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் சென்று சேரவில்லை என்று வருந்துகின்றனர் குமரி மாவட்ட விவசாயிகள். இதுகுறித்து தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரத்திடம் கேள்வி எழுப்பிய போது, கூடுதல் பணியாளர்களை வைத்து பேச்சிப்பாறை அணையின் புனரமைப்பு பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என உறுதியளித்தார். குற்றச்சாட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தக்காரர் அழைத்து எவ்வளவு கூடிய விரைவிலே புனரமைப்பு பணியை முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். பேச்சிப்பாறை அணையின் புனரமைப்பு பணிகள் விரைவில் முடியாவிட்டால் 64,000 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்படும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் சஜய்குமார்.